Hi friends. In the video, we நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா நமக்கு தேவையான ஃபைல் வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டேபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கேன். இன்விடேஷன் கார்டுலயே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல அந்த மாதிரி கார்டா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து இன்னொரு இன்விடேஷன் கார்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கேன். இந்த ரெண்டு இன்விடேஷன் கார்டுமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒட்டும் போது கரெக்டா இருக்கும். சோ அதனால நான் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த ஒரு இன்விடேஷன் கார்டோட ஒரு சைட்ல வந்து ஒட்டிட்டோம். அடுத்து உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பேஜா இருக்கு. அது வந்து நமக்கு ஒரே இதா இருக்கிறதுக்காக அந்த பேஜை வந்து அந்த பக்க அட்டையோட சேர்த்து நான் ஒட்டியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். அடுத்ததா நம்ம அந்த இன்விடேஷன் கார்டில் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்விடேஷன் கார்டு ஒட்டினால அதை வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். வளைச்சி விட்டுட்டு அதில் டிசைனுக்காக அதோட ரெண்டு சைட்லையும் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம வந்து வளைவாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து வீடியோ மேலே கூட எடுக்கிறனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது மேலே ஒட்டுறதுக்கு வந்து நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக இந்த சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்விடேஷன் கார்டு ஷேப்புக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி மடக்கி அது மேலே ஒட்டிடுங்க. நமக்கு வந்து பெரிய சைஸில் ஃபைல் வேணும்னா நம்ம பெரிய சைஸ் இன்விடேஷன் கார்டாக எடுத்துக்கணும். இல்லைனா பெரிய சைஸ் நோட் புக்கோட அட்டை கூட நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எந்த சைஸில் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது மேலே வந்து அது ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா அது மேலே அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இன்னொரு சார்ட் பேப்பர் கட் பண்ணி மேலே ஒட்டிடுங்க. அதே மாதிரி அந்த மேலே செமி சர்க்கிளாக இன்னொரு சார்ட் பேப்பர் கட் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே நம்ம வந்து சார்ட் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணியாச்சு. இன்விடேஷன் கார்டே தெரியாத அளவுக்கு ஒட்டியாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக பார்டர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சார்ட் பேப்பரில் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லும் டிசைன் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த சார்ட் பேப்பர் ஃபுல்லுமே நான் டிசைன் பண்ணிட்டேன். நான் வந்து சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட நேமு, ஸ்டாண்டர்டு, சப்ஜெக்ட், ஸ்கூல்லாம் எழுதுறதுக்காக கீழே வந்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். அடுத்து வந்து இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம சார்ட் பேப்பர் தானே ஒட்டியிருக்கோம், அதனால் அது வந்து கார்னர்லலாம் கிழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய சைஸ் செல்லோடேப் யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம மடக்கி எந்தெந்த சைடுலாம் வேகமாக கிழிஞ்சிரும் நம்ம நினைக்கிறோமோ அந்த சைடெல்லாம் ஒட்டி ஒரு சேஃப்டிக்காக இந்த செல்லோடேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லுமே நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி சென்டரில் ஒரு பெரிய சைஸ் பாசியை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து அந்த மூடுற இடத்துல வந்து இந்த மாதிரி சின்னதாக நூல் ஏதாவது எடுத்து அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து மேலே ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பட்டன் மாதிரி கூட ஏதாவது ஒட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம பேப்பர்ஸ் மட்டும் வச்சு பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் கூட இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.